வணக்கம். மனித இனத்தை நவீனமயமாக்குதல் என்ற பொறுப்பை தானே ஏற்கிறார் இலோன் மஸ்க் என்னும் பெரும் பணக்காரரான மனிதர். சர்வதேச தளத்தில் அதிவேக செயற்கைக்கோள் மார்க்க இணைய வசதியை உண்டாக்கும் திட்டத்தில் இப்போது தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் அவர். சயின்ஸ் ஃபிக்ஷன் சினிமாக்களால் தூண்டப்பட்டு அவற்றில் காண்பதையெல்லாம் மனித வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த களமிறங்கிய இலோன் மஸ்க் அதில் ஒரு எல்லை வரை வெற்றி கண்டுள்ளார் என்று கூற முடியும். ஓட்டுநர் இல்லாமல் ஓடக்கூடிய டெஸ்லா வாகனங்களும் விண்வெளி திட்டங்களும் செவ்வாய் ஆய்வு திட்டங்களும் நியூரோ தொழில்நுட்பத்தையும் எல்லாம் கொண்டு மனிதர்களால் முடியாதென்று தோன்றியிருந்த பல தொழில்நுட்பங்களையும் நமது கைகளில் கொண்டு வந்து சேர்க்கவோ அல்லது கையெட்டும் தொலைவில் கொண்டு வந்து வைக்கவோ முடிந்துள்ளது என்பது இலோன் மஸ்கின் ஒரு சாதனைதான். அவற்றின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இலோன் மஸ்க் இப்போது முன்வைக்கக்கூடிய இந்த திட்டமும். உலகம் முழுவதும் அதிவேக இணைய வசதியை டிஷாண்டினாக்கள் வழியாக பெரிய வாகனங்கள் கப்பல்கள் வரை கொண்டு சேர்க்கும் மிகப்பெரும் புரட்சிகரமான திட்டத்தின் மூலம் இப்போது இலோன் மஸ்க் ஊடகங்களில் நிறைகிறார். சாட்டிலைட் இணைய வசதி வழங்குவதற்காக பல்வேறு நாடுகளுடன் மஸ்கும் அவரது நிறுவனமும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். அனுமதிகள் கிடைக்கப்பெற்று தேவையான எல்லா இடங்களுக்கும் சாட்டிலைட் மூலம் டிஷாண்டினா வழியாக அதிவேக இணையம் வழங்குவதாகும் இலோன் மஸ்கின் திட்டம். ட்ரக்குகள் போன்ற பெரிய வாகனங்கள் மற்றும் கப்பல்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் இணைய வசதி வழங்குவதற்கான அனுமதி பெறும் முயற்சியில் இப்போது அமெரிக்காவில் செயல்படுகிறது அவரது நிறுவனம். அதே நேரம் உலகின் மற்ற நாடுகளிலும் அனுமதிக்கான முயற்சிகள் அதிதீவிரமாகவே நடந்து வருகிறது. ட்ரக்குகள் கப்பல்கள் போன்ற பெரிய வாகனங்களில் இணைய வசதி வழங்குவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் US ஃபெடரல் கம்யூனிகேஷன் கமிஷனில் அனுமதி கோரியுள்ளது. ஸ்டார்லிங் சேட்டிலைட் இன்டர்நெட் சிஸ்டம் கிராமப்புறங்கள் வரை விரிவுபடுத்தும் திட்டத்தில் நிறுவனம் உள்ளதை இது தெளிவுபடுத்துகிறது. வாகனங்களில் அவற்றின் அளவிற்கேற்ப சிறிய அளவு டிஷாண்டினாக்கள் மூலமாக இணைய வசதி வழங்கப்படும். முதற்கட்டத்தில் இந்த இணைய வசதி அமைப்பு விமானங்கள், கப்பல்கள், பெரிய ட்ரக்குகள், சுற்றுலா வாகனங்கள் போன்றவற்றிற்கு வழங்கப்படும். அதற்கிடையில் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் மார்க்க இணையத்தின் வேகம் 300 MB/s உயர்த்தப்படும் என்றும் இலோன் மஸ்க் தெளிவுபடுத்தியுள்ளார். நாம் சாதாரணமாக 20-30 MB/s வேகத்தில் இணையத்தை பயன்படுத்துகையில் 300 MB/s என்பது எவ்வளவு வேகமாக இருக்கும் என்னும்போது ஆச்சரியம் தோன்றும். என்னவானாலும் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்ற குணமுள்ள ஒரு மனிதர் அவர் இலோன் மஸ்க். நிச்சயம் அவர் கூறும் விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி கொண்டுள்ளார் என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அதிவேக இணைய வசதி வழங்கக்கூடிய ஸ்டார்லிங் திட்டத்தின் மூலமாக இப்போதே 50 முதல் 150 MBPS வேகத்தை வழங்குகிறது. அதோடு நிறுவனம் இதற்கிடையில் 1000 ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ளது. ஆனால் 12,000 செயற்கைக்கோள்களை விண்ணில் சுற்ற வைப்பதுதான் இலோன் மஸ்கின் இலக்காக உள்ளது. இதற்கிடையில் உலகின் பல நாடுகளுக்கும் இந்த இணைய வசதி முறையை பரப்புவது என்ற பெரும் லட்சியமும் இலோன் மஸ்கிடம் உள்ளது. மாறி வரக்கூடிய மனிதனின் வாழ்க்கை முறையில் இணைய வசதி மற்றும் அதன் வேகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அங்குதான் இலோன் மஸ்க் உலகை புரட்டி போடும் திட்டங்களை எல்லாம் ஏற்றெடுத்து மனிதர்களை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வைக்க முயல்கிறார். உண்மையில் இவர் மனிதர்தானா?